சந்திக்க இருக்கின்றோம். எனவே வரக்கூடிய இந்த பெருநாள் தினத்திலே முஸ்லிம் சமூகத்திலே இவ்வாறு நடந்தேறி வருகின்ற இன்னல்களுக்கு எங்களுடைய எதிர்ப்பை வெளிக்காட்டும் விதமாகவும் எங்களுடைய துக்கத்தை பதிவு செய்து கொள்ளும் விதமாகவும் வரக்கூடிய பெருநாள் தினத்தன்று கருப்பு கொடியை நாம் எமது வீட்டிலே தொங்க விடுவதனூடாக எமது எதிர்ப்பை கவலையையும் இந்த அரசுக்கும் முழு உலகிற்கும் நாம் வெளிப்படுத்த முன்வர வேண்டும் என்கின்ற ஒரு அன்பான அழைப்பையும் இந்த முஸ்லீம் சமூகத்தை சார்ந்த எல்லோருக்கும் நான் விடுக்க ஆசைப்படுகிறேன். இன்று ரிஷாத் பதியுதீன் அவர்களுடைய கைது உண்மையிலே எந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த அரசாங்கத்தையும் அரசையும் கொண்டு செல்வதற்கான ஒரு கருவியாக தொடர்ந்தும் ரிஷாத் பதியுதீன் என்கின்ற நாமமும் என்ற நபரும் பயன்படுத்தப்படுவது தொடர்ந்தும் கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். சொல்லனா குற்றச்சாட்டுக்கள் அவர் மீது சுமத்தப்பட்டாலும் எந்த ஒரு குற்றச்சாட்டும் அவர் மீது நிரூபணம் செய்யப்படாத சூழ்நிலையில் இதற்கு முன்பும் புத்தளத்தில் வாழ்ந்தவர்கள் மன்னாரில் இருந்து இடம்பெயர்ந்து புத்தளத்தில் வாழ்ந்து தங்களுடைய வாக்குரிமையை இழந்தவர்களுக்கான வாக்குரிமையை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு அவர்களுக்கான பஸ் சேவையை செய்து கொடுத்ததனூடாக ஜனநாயக உரிமையாக இருக்கின்ற வாக்குரிமையை பெற்றுக் கொடுத்த ஒரு தலைவர் ரிஷாத் பதியுதீன் அவர்களை அந்த குற்றச்சாட்டின் பெயரில் கைது செய்து பின்பு அவர் விடுதலை செய்யப்பட்டதை நாம் பார்த்தோம். எனவே சொல்லிக்கொள்ளும்படியாக இவ்வளவு காலமும் ரிஷாத் பதியுதீன் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் எதற்குமே ஆதாரம் இல்லாத நிலையில் எதற்காவது ஒன்றில் அவரை அடைத்து வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு அரசியல் நோக்கத்துக்காகவே அந்த முதல் கைது பார்க்கப்பட்டது. அதிலும் நிச்சயமாக அவர் நிரபராதியாக நீதிமன்றத்தினூடாக விடுதலை ஆவார் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருந்தது. அதே நேரம் இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்ட போதும் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களால் நியமிக்கப்பட்ட அந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவினுடைய அறிக்கை வெளிவந்ததுமே இத்தனை காலமும் அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் பொய்யானது என்பது நிரூபணமாக இருந்தது. அதிலே நீதிமன்ற நடவடிக்கையூடாக குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாக சிபாரசு செய்யப்பட்டதில் அதில் வேடிக்கை என்னவென்றால் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் தான் அந்த குழுவினை நியமித்திருந்தார். அவரே அங்கே மிக முக்கியமான ஒரு விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றவியல் நீதிமன்ற நடவடிக்கைகளை குறித்தானவர் என்பதாக அங்கே சிபாரசு செய்யப்பட்டிருந்தது. முன்னாள் போலீஸ் மா அதிபரனுடைய பெயர் அங்கே இருந்தது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் ரிஷாத் பதியுதீன் அவர்கள் தொடர்பாக சொல்லப்பட்ட அந்த இரண்டு விடயங்களும் உண்மையில் அது ஒரு குற்றவியல் நடவடிக்கைக்கானதோ அல்லது அதற்கான விசாரணைக்கானதாகவோ சுட்டிக்காட்டப்படவும் இல்லை. கொலோசியஸ் என்ற நிறுவனத்திற்கு அதிகமான செப்பு வழங்கிய தொடர்பாக லஞ்ச ஊழல் விசாரணை நடத்தப்பட இரவு தினம் எமது கட்சியினுடைய தலைவர் கௌரவ ரிஷாத் பதியுதீன் அவர்களுக்கும் அதே போன்று அநியாயமான முறையிலே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலமாக கைது செய்யப்பட்டு அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஏனைய முஸ்லிம் இன்டலெக்சுவல்ஸ் அரசியல் தலைவர்கள் சாதாரணமாக படித்த இளைஞர்கள் என யார் யாரெல்லாம் அநியாயமான முறையில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருடைய விடுதலைக்காகவும் இன்றைய தினம் லைலத்துல் கதர் இரவு தினம் முஸ்லிம் சமூகத்தவர்கள் எல்லோரும் கையேந்தி அவர்களுடைய விடுதலைக்காக துவா பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும் என்பதாக முஸ்லிம் சமூகத்திற்கு ஒரு அன்பான வேண்டுகோளாக இந்த வேண்டுகோளை அதற்கு நான் விடுக்க விரும்புகின்றேன்.